ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு நம்ம ஏரியாவிலலாம் வருமா அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக உருளைக்கிழங்கு நம்ம ஏரியாவிலையும் ரொம்பவுமே சூப்பராக வருங்க. இப்போ நான் உருளைக்கிழங்கு வச்சுருக்கேங்க. ஆனால் நான் வச்ச உருளைக்கிழங்கில் வந்து நான் ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன். நல்லாவே உருளைக்கிழங்கு வந்து வந்துச்சு, ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா தப்பு பண்ணியிருக்கேன். ஸோ அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நான் இரண்டாவது முறையாக வச்சுருக்கேன். இது நல்லா வந்ததுக்கப்புறம் இதிலேருந்து ஹீல்டு எப்படி எடுக்கிறேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ உருளைக்கிழங்கு வச்ச உடனே ஒரு வாரத்தில் இந்த அளவுக்கு வளர்ச்சி வந்திருக்குங்க. பார்த்திங்கன்னா ஒரு 7 நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு முளைச்சி நல்லாவே வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நாளுக்கு மேலே இரண்டாவது வாரத்தில் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்ச மாதிரி காமிக்கும். ஸோ ஒரு 15 நாளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கோட செடி வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கும். நான் 2 செடி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வச்சுருக்கிறேன். அதாவது ஒரு உருளைக்கிழங்கை வெட்டி ரெண்டாக அதை 2 இடத்துல வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்துருப்பீங்க, ஒரு 20 நாளைக்கு மேலே ஆன உருளைக்கிழங்கு செடி எப்படி இருக்குது உருளைக்கிழங்கு கண்ணு அப்படிங்கிறத பாருங்கள். நல்லாவே உருளைக்கிழங்கு செடி வந்து வளர்ச்சி அடையும். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆழமாக நோண்டி வைக்கணும். உருளைக்கிழங்கு வைக்கிறப்பயே வந்து பார்த்திங்கன்னா பாதி தொட்டியிலே வச்சிடணும். அதுக்கப்புறம் வளர வளர அதில் வந்து மண் கொட்டிக்கிட்டு வந்தீங்கன்னா நிறையா ஹீல்டு வந்துக்கிட்டே இருக்கும். இது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற செடி வந்து ஒரு மாதம் ஆச்சுங்க. உருளைக்கிழங்கு முழுசாக வளர்ச்சி அடைய வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 120 நாட்கள் ஆகும். ஸோ இப்போ இது வந்து ஒரு மாதம் ஆன உருளைக்கிழங்கு செடியை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1.5 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. 2 மாதம் பக்கமாக முடிய போகுது இந்த உருளைக்கிழங்கு செடி. ஸோ உருளைக்கிழங்கு நல்லாவே வந்துக்கிட்டு இருந்துச்சுங்க. ஆனால் அந்த டைமில் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்பு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா எருவு போட்டால் நல்லா வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நானாகவே வந்து எருவை எடுத்துக்கிட்டு வந்து நிறையாவே போட்டுட்டேன். அது ஆனால் காஞ்ச எருவாக தான் போட்டேன். ஸோ நம்ம ஈரமான எருவு போட்டால் தானே செடிக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மக்குன எருவை தாங்க கொண்டு வந்து போட்டேன். ஆனால் கொஞ்சம் நிறையாவே போட்டுட்டேன். போட்டது மட்டும் இல்லாமல் அது மேலே லைட்டாக தண்ணி ஊற்றினேன். தண்ணி ஊற்றின உடனே அந்த எருவில் இருக்கிற அந்த சாயம் ஃபுல்லாகவே அப்படியே இறங்கிடுச்சு. இறங்கின உடனே வந்து பார்த்திங்கன்னா அதோட பவர் போயிட்டு அஃபெக்ட் ஆகி அந்த உருளைக்கிழங்கு செடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சாக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அந்த சாகரப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 2 மாதம் முடிஞ்சு கொஞ்ச நாள் ஆயிருந்தது. ஸோ இந்த டைமில் வந்து உருளைக்கிழங்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். உருளைக்கிழங்கோட சைஸ் பாருங்கள். ஸோ சின்னதாக தான் இருக்குது. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா இது இன்னும் பெருசாக வர வேண்டியது. இன்னும் 1 மாதம் நல்லா விட்டுருந்தோம் அப்படின்னாவே கொஞ்சம் பெருசாக வந்திருக்கும். அது மட்டும் இல்லை, பிஞ்சு உருளைக்கிழங்குங்க. இது நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சின்னதாக இருக்குது, பிஞ்சாகவும் இருக்குது. ஆனாலும் உருளைக்கிழங்கு வந்து நிறையாவே வந்திருந்தது. ஆனால் வந்து எல்லாமே சின்ன சின்னதாக தான் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 70 நாள் தாங்க இந்த செடிக்கு ஆகியிருக்கு. 120 நாள் ஆக வேண்டிய செடியை வந்து பார்த்திங்கன்னா 70 நாளில் எடுத்துட்டேன். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த இடத்த காலி பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கிழங்கை வந்து மீண்டும் வச்சுருக்கேன். இதிலிருந்து நான் ஹீல்டு எடுக்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். நன்றி.